This is what it is, sir. I think Vikram is a name, but Chiyan is an emotion. Da solliya, no? Okay, thank you. உண்மையிலேயே ஒரு மந்த்ராவா எல்லாருமே சாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கெட்ச்ன்ற படத்தை நீங்க சூஸ் பண்ணதுக்கான அந்த ஒரு ரீசன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? கதை. அது வந்து ஒரு இப்பெல்லாம் ஹீரோ நாங்களாம் இருக்குமோ இல்லையோ, கதை வந்து கண்டிப்பாக ஹீரோவாக இருக்கணும். அண்ட் விஜய் எனக்கு அந்த கதை சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனால் முக்கிய காரணம் கதையை விடன்னு சொல்லணும்னா அது வந்து எங்கள் டிஓபி சுக்குமார். இந்த கதையை கேளுங்க, கதையை கேளுங்கன்னு ரொம்ப நேரம் சொல்லிகிட்டே இருந்தார். அண்ட் கடைசியில் சரி இல்லை எனக்கு டைம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிற போது ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை நான் கேளுங்கன்ட்டு கேட்ட உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இட்ஸ் அ டிஃப்ரெண்ட், ரொம்ப ஒரு கமர்ஷியலான ஒரு கான்செப்ட், பட் ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் ஸ்டைலில் நாங்கள் எடுத்திருக்கோம். அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு விஜய், இஸ் டன் அ கிரேட் ஜாப். விக்ரம் சார் வெர்சடைல் ஆக்டர். சியான் சார் பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே இருக்கலாம், இஸ் அன் என்சைக்ளோபீடியா ஆஃப் ஆக்டிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த செட்டில் ஆன் செட் ஏதாவது அவர்கிட்ட புதுசாக கற்றுக்கிட்டீங்களா? சியான் சாரை மீட் பேசலாமா? சியான் சாரை மீட் பண்ணதுக்கு முன்னாடி கற்றுக்கீங்களா? சியான் என் கையில் மைக் இருக்கு. சியான் சாருக்கு மீட் பண்ணதுக்கு முன்னாடி நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப டெடிக்கேட்டட் அந்த மாதிரி நினைச்சேன். ஆனால் சாருக்கு மேலே யாரும் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுதான் பேசிக்லி என்னோட ஸ்கெட்சோட எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, தேங்க் யூ. சியான் சார், உங்ககிட்ட கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்டாகணும். இந்த ஒரு கரியரில் நீங்கள் எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்கீங்க, எத்தனையோ கேரக்டர்ஸ் நீங்கள் வந்து ப்ளே பண்ணியிருப்பீங்க, பட் உங்களுடைய ட்ரூ கேரக்டர் கெனி சாரை உண்மையிலேயே பிரதிபலிக்கிற, லைக் வெரி வெரி சிமிலராக நீங்கள் ஆன் ஸ்க்ரீனில் ப்ளே பண்ண ஒரு கேரக்டர்னால் நீங்கள் எதை சொல்லுவீங்க? எந்த படத்தோட கேரக்டர்? விஜய் மோகன். I like that expression. என்னோட கேரக்டர்னா ஐ திங்க் கொஞ்சம் கிங்கில் அண்ட் நிறையா ரெமோ. வீட்டில் அம்பி, வீட்டில் சில டைம் அன்னியன், பட் முக்கவாசி ரெமோ. சியான், விக்ரம், இந்த ரெண்டு பேரில் யார் ரொம்ப ஃபன் ஃபில்ட், யார் ரொம்ப கலகலன்னு இருப்பா? இல்லை, எனக்கு ஆக்சுவலி சியான் ஃபார் ஃபேன்ஸ், பட் வீட்டில் கெனின்னு கூப்பிடுவாங்க. கெனி வந்து வெரி சிம்பிள், அமைதியாக இருக்கிற மாதிரி. சியான் வந்து கொஞ்சம் பந்தாலாம் பண்ணிட்டு உங்களை மாதிரி வரும்போது கண்ணாடி போட்டு ஒரு ஹாரி டேவிட்சன்ல வந்து இறங்கணும். ஒரு ஒரு செம சன் டிவி ப்ரோக்ராம்ல ஒரு பயங்கரமா அப்படி தமனா பின்னாடி வச்சுட்டு வந்து அப்படி இறங்கணும். அது வந்து சியான். கென்னி பாவம், வீட்டுல நான் வாக்கிங் கூட்டிட்டு போறது. அம்பி, அம்பி இஸ் வெரி நார்மல். அம்பியோட கம்மி. ஷீ சீன் மீ, அவங்க என் ஜிம்ல வி வொர்க் அவுட் டுகெதர். ஐ அம் வெரி நார்மல் நார்மலி. சோ எனக்கு தெரியல, ஐ திங்க் தட்ஸ் மீ. ஓகே சார், இப்போ உங்களோட ஃபேவரட் டயலாக் ஒன்று இருக்கும் இல்லையா? ஃபேவரட் டயலாக் எங்க எல்லாருடைய ஃபேவரட் டயலாக் சார். அன்னியன்ல நீங்க அந்த நீங்க சொன்ன அந்த டயலாக், அஞ்சு பைசா அஞ்சு பைசாவ அஞ்சு தடவை அஞ்சு அஞ்சு பேரா, அந்த ஒரு டயலாக் வந்து மக்கள் இப்ப சொன்னா கூட அவ்வளோ. அந்த டயலாக் நான் மறந்துட்டேன், ட்ரை பண்றேன். அந்த டயலாக் நாட் இஸ் அன்னியன் பட் நீங்க சொன்ன சியான் அண்ட் விக்ரம் இவங்க பேசினா அது எந்தெந்த மாடுலேஷன்ல இருக்குங்கறத நாங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். சூப்பர் கலக்கிறோம். சரி, கென்யா வர சொல்லணும்னா அஞ்சு பைசா திருடினா தப்பா, அஞ்சு அஞ்சு பைசா திருடினா தப்பா, அஞ்சு கோடி பேர் அஞ்சு பைசா திருடினா தப்பா. சியானா சொல்லணும், அந்த பைக்கை கொண்டு வாங்கப்பா. சியானா சொல்லணும்னா ஸ்கெட்சு ஸ்கெட்சு போட்டால் மிஸ் ஆகாது, அப்படி மிஸ் ஆனா மட்டும் சொல்லு, பிசுறே விடாம செஞ்சு முடிக்கும். சார், உங்களுக்கு முதல் முறை தமன்னாவோட நீங்க பேர் பண்ணிருக்கீங்க. சோ நீங்க அவங்க கிட்ட நோட்டீஸ் பண்ண ஏதாவது ஒரு யூனிக்கான விஷயம் ஃபார் எ ஹீரோ என்ன நீங்க என்ன சொல்வீங்க சார்? அவங்க கிட்ட உண்மை எப்பவுமே, ஒரு ஒரு கியூட் உண்மை எப்பவுமே இருக்கும். எப்பவுமே அவங்களுக்கு என்ன தோணுதோ பளிச்சுன்னு சொல்லிடுவாங்க. எப்பவுமே ஸ்வீட்டா தான் சிரிப்போட இருப்பாங்க, பட் திடீர்னு ஏதாவது இரிட்டேட் ஆகுது இல்லைனா சம்திங் டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா அதை மறைச்சி வேற மாதிரி சொல்லணும்னு இல்லை, திடீர்னு ஆமா அன்னியன் வெளியில வந்துடும் திடீர்னு, விச் அதுவும் ரொம்ப ஸ்வீட்டா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ தட்ஸ் அ வெரி நைஸ் குவாலிட்டி, வெரி ஹார்ட் ஒர்க்கிங். அண்ட் அன்னைக்கு பார்த்த தமனாவும் இன்னைக்கு பார்த்த தமனாவும் ஆஸ் அன் ஆக்டர் ஷி ஹஸ் க்ரோன், ஐ மீன் அங்கே போயிருக்காங்க, பட் ஆஸ் அ பர்சன், ஆஸ் அ பர்சன் ஹூ ஸ்ட்ரைவ்ஸ் ஃபார் பர்ஃபெக்ஷன், அன்னைக்கு இருந்த தமனா இன்னைக்கும் அதே தமனா தான். ஷி இஸ் நாட் சேஞ்ச். ஸோ விஜய் சார், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் டு யூ. அதாவது வந்துட்டு இவ்வளோ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் ஒர்க்கிங் வித் சம்படி லைக் சியான் சார், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? பர்ஃபார்மராக இருக்க ஆர்டிஸ்ட் இருக்கிறப்போ நமக்கு ஷார்ட் பீரியடு வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை, நம்ம பிளானிங் தான், டோட்டலாக பிளான் பண்ணோம், பிளான் பண்ணதெல்லாம் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பண்ணோம். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி பண்ணியிருக்கோம், பட் இந்த ஷார்ட் பீரியடை என்ன சொல்கிறது விருப்பப்படலாம்.
சூப்பர் சார். அதுக்கு முன்ன இன்னொரு முக்கியமான கேள்வி நான் மறந்துட்டேன், ஃபர்ஸ்ட் கேட்கணும்னு. இதுக்கு என்ன சார் அர்த்தம்? ஜஸ்ட் ஸ்டைல். அதாவது படம் பார்க்கற போது உங்களுக்கும் புரியாது. But it's already catching on. பயங்கர ட்ரெண்டிங். எல்லாருமே இங்க நிக்கிறது அதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் விக்ரம் சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி. நம்ம வந்து ஒரு காலேஜ்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். பட் நீங்க இவங்க வயசுல இருக்கும்போது, சின்ன வயசுல இருக்கும்போது, இப்பவும் நீங்க சின்ன பையன் தான், பட் இந்த மாதிரி நீங்க காலேஜ் படிக்கும் போது நீங்க வந்து பண்ண ஒரு விஷயம், இப்போ as an actor உங்களால அது பண்ண முடியாது. ஐ ஸ்டில் மிஸ் தட். அந்த ஒரு விஷயம்னா நீங்க எதை சார் சொல்றீங்க? சைட் அடிக்க முடியாது சார். சார் சார் சைட் அடிச்சா உடனே பிரச்சனை ஆயிடுச்சு. சியான் சார் கரெக்ட். நோ ட்ரை திஸ். இப்ப பாத்து பாருங்க. ஓகே இப்ப முடியுது. இப்ப புரிஞ்சதா ஏன் இந்த கண்ணாடி போட்டுருக்காருன்னு? Who wants to ask a question? Hello, my lovable Vikram sir. என்னங்க? Yes, lovable Vikram sir. உங்க பேர் என்ன? நாரிஷ். Hi, lovable Naresh sir. சார், நீங்க நிறைய ஸ்டண்ட் பண்ணிருக்கீங்க, ரொம்ப பயங்கரமான ரிஸ்கான ஸ்டண்ட்லாம் பண்ணிருக்கீங்க. எப்படின்னா, ஸ்கெட்ச் போட்டால் இப்படி ஸ்கெட்ச் மிஸ் ஆகாதோ அந்த மாதிரி ஸ்டண்ட்லாம் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி ஸ்டண்ட்லாம் ஏன் பண்ணணும், கஷ்டப்பட்டு பண்ணணும், தேவை அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இல்லை, நான் யோசிக்கிறது இல்லை. ஏன்னா அந்த மாதிரி ஸ்டண்ட் பண்ணுறதுனால இந்த மாதிரி அருமையாக கேள்வி கேட்குறீங்கல்ல. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஹலோ விக்ரம் சார். எஸ். இப்போ ஒரு புது ஆக்டர், யங் தமிழ் ஆக்டர் கூட நடிக்கணும்னு நினச்சா யாரை சொல்வீங்க? தமிழ் ஆக்டரா? ஆமாம், யங் தமிழ் ஆக்டர். யங் தமிழ் ஆக்டர் என் கூட நடிக்கிறதுக்கா? சார், ஒரு டியூவல் ஹீரோ சப்ஜெக்ட் அது மாதிரி. வர்மான்ற ஒரு படத்துல த்ருவ் விக்ரம் ஒரு பையன் வந்திருக்கான், கண்டிப்பா அவனோட அடிக்கணும் நினைச்சேன் சார். நீங்க தான் சொல்ல போறீங்க. சூப்பர், தேங்க்யூ. உங்களை மாரி மில்கி ஒயிட்டா இருக்கும்னா என்ன பண்ணணும்? உங்களோட கலர் கலர் தான் நம்ம கண்ட்ரியோட கலர். நான் இந்த கண்ட்ரில தான் இருக்கேன், ஆனா ஃபிட் ஆறதுக்கு ட்ரை பண்றேன். சில படங்களில் மூணு மூணு ஆஸ் வச்சு உங்களோட கலர் ஆயிரதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ், யூ ஹவ் அ வெரி நைஸ் கலர் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஐ லவ் தட் கலர். நீங்கள் வில்லனாக நடிச்சு உங்கள் சன் ஹீரோவாக நடிச்சா ஒத்துப்பீங்களா? கண்டிப்பாக. ஆனால் ஹீரோயின் எனக்கு தான் கிடைக்கணும். நான் சும்மா கிண்டில் சொல்கிறேன். கண்டிப்பாக, நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். ஹாய் தமனா மேம். ஹாய். இந்த ஆக்டராவது உங்கள்ட்ட ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்களா? ஆக்டர்ஸ் ப்ரொபோஸ் மீ? நோ, ஐ டோன்ட் லெட் எனி டில் ஐ டோன்ட் லெட் த பர்சன் ப்ரொபோஸ் மீ, நோபடி ப்ரொபோசஸ் மீ. நவ் நோபடி இஸ் ப்ரொபோசிங் மீ. தட்ஸ் பிகம் அ ப்ராப்ளம். தேங்க்யூ மேம். உங்களோட அந்த கவலையை தீர்த்து வைக்கிறதுக்காக என்ன சொன்னீங்க பாய்? யே, சோ many people are proposing me now. I'm so excited. சியான் சார் கிட்ட அடுத்த கேள்வி. இவங்க ரெடியா இருக்காங்க. எஸ். ஹாய் சார். செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. தேங்க்யூ. மேக்கப் மேக்கப் உங்கள் பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, நமக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு எனக்கா நினச்சிருக்கீங்களா? நமக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு எனக்கா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? எனக்கு வயசாயிடுச்சு, நான் ஃபீல் பண்ணுறேண்ணா. எனக்கு வயசாயிடுச்சு, நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? நான் ஃபீல் பண்ணதில்ல. ஓகே. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். ட்ரம்ஸ் ரொம்ப நல்லா வாசிச்சிங்க. தேங்க்யூ சார். யா சார், ஆக்சுவலி உங்கள் ஆக்டிங் வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஆக்டிங்லாம் வந்து வீட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா, இல்லை ஆன் த ஸ்பாட் வந்து நீங்கள் இது பண்ணுவீங்களா சார்? இல்லை, என் ஒய்ஃப் கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஒய்ஃப் கிட்ட எங்கே போயிட்டு இவ்வளோ லேட்டாக வந்து வந்திருக்கீங்க? இல்லை, ரொம்ப வேலையாக இருந்துச்சு அந்த மாதிரி. அப்புறம் சாப்பிட்டுட்டீங்களே? இப்போ தான். இல்லை, நான் சாப்பிடவே இல்லை, ஒன்றும் கொஞ்சம் போடு அந்த மாதிரி போயிடலாம் சொல்லி. இல்லைப்பா, ஐ டோன்ட் ப்ராக்டிஸ். சூப்பர். அடுத்து சும்மா நம்ம ஜஸ்ட் கெட் இன்ஸ்பயர்ட் பை த கேரக்டர் தட் அ டைரக்டர் சொல்கிற கேரக்டர் புரிஞ்சிட்டு அது ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும்ல, அதில் ஐ ஜஸ்ட் ஒர்க் ஆன் இட் ஒரு ரெண்டு மாதம், அப்புறம் போய் நடிச்சிருவாங்க. தேங்க்யூ வெரி மச். நீங்கள் படிக்கும் போது ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட்டா, இல்லை ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டா, இல்லை அவுட்ஸ்டாண்டிங்காக காலேஜ்கே போக மாட்டீங்களா? எட்டாம் கிளாஸ் வரைக்கும் நான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஃபைவ் ரேங்க்ஸ். எட்டாவது கிளாஸில் வந்து எனக்கு வந்து நடிக்கணும்னு ஆசை வந்துச்சு, அப்புறம் லாஸ்ட் ஃபைவ் ரேங்க்ஸ். 45-50 வரைக்கும் உள்ளே இருப்பேன். முன்னாடி போனதே கிடையாது, இது சத்தியம், என் மேத்ஸ் டீச்சர் மேலே சத்தியம். பட் ஏன்னா சினிமா பற்றியே ஆலோசனை, எப்போ பார்த்தாலும் நடிக்கணும், கேம்ஸ் எல்லா கேம்ஸும் விளையாடணும், கிட்டார் வாசிக்கணும், பியானோ வாசிக்கணும். ஏன்னா சினிமாவில் நான் நடிக்கிற போது கிட்டார் வாசிக்கணும், இல்லை பாஸ்கெட் பால் விளையாடணும். ஸோ எல்லாமே அதுலேயே இருந்துச்சு, படிக்கவே மாட்டேன். எப்படியோ பாஸ் பண்ணிவிட்டு ஐ திங்க் 12th வந்து ஐ காட் ஃபர்ஸ்ட் கிளாஸ், தோ மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆனால் என் கிளாஸில் நான் தான் லாஸ்ட்டு. தென் மெடிசன் ட்ரை பண்ணாங்க, எனக்கு கிடைக்கல சீட்டு. பிடிஎஸ் ட்ரை பண்ணாங்க, நல்ல வேலை கிடைக்கல. இல்லைன்னா நேரம் நான் யார் வாயாக நோண்டிகிட்டு இருந்திருப்பேன் நடிக்காமல். ஸோ
I'm lucky that I didn't study well. Sorry, another bad, bad, bad advice. Nalla padinga. Actually, ella first year, second year, ellam jolly aarunga. Adukapram study really hard, okay? In the actress, naama kuda cooperates with me a lot. Abdi neenga feel panna actress yaaru, sir? Baby Sarah. And ask her. Adukku munnadi Paravai Muniyamma. Adukku pinnadi Tamal. Super. Hi, Vikram sir. Hi, hi. அண்ணியன்ல ரெமோ கிஸ் பண்ற மாதிரி இங்க கேர்ள்ஸ்க்காக ஒரு தடவை பண்ணுங்க. கேர்ள்ஸ்க்காக மட்டுமா? வேண்டாமா? சரி, ஜஸ்ட் ஃபார் தேம். சரி, நான் ஒரு அவங்களுக்கு ஒரு ஃப்ளைங் கிஸ், அவங்க உங்களுக்கு ஒரு ஃப்ளைங் கிஸ். சூப்பர். ஓகே, ரெடி? திஸ் இஸ் ஓன்லி ஃபார் யூ, ஓகே? அண்ட் திஸ் இஸ் ஃபார் ஆல் தி லவ்லி கேர்ள்ஸ் பிஹைண்ட் யூ. அண்ட் உனக்கு ஃப்ளைங் கிஸ் கொடுக்குற போது ஒரு டீச்சர்னா முறைக்கணும், அவங்க பின்னாடி விழுந்து விழுந்து சிரிச்சாங்க அவங்களுக்கு ஒண்ணு. பாய்ஸ், நீங்க எல்லாம் ரொம்ப வேதனைப்படுறீங்க உங்களுக்கு தெரியும், பட் தமன்னா இஸ் ரெடி. அண்ட் தி ஃபைனல் க்வெஸ்சன் கேக்கிறதுக்காக இவர் ரெடியா இருக்காரு. சோ லாஸ்ட் க்வெஸ்சன் நீங்க என்ன கேட்க போறீங்க? ஹாய் தமனா. ஹாய். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எப்போ மேம் உங்களுக்கு கல்யாணம்? ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். ஹலோ, நிறைய பேர் லைன்ல இருக்காங்க, உனக்கு கண்டிப்பா கிடையாது. இப்போ ஜஸ்ட் நீ கேட்ட கேள்வி ஒரு மாதிரி, கண்ணு ஒரு மாதிரி, அதை நான் பார்த்துட்டேன். ஓகே, நான் பின்னாடி இருந்தாலும் பார்த்துட்டேன். கேர்ஃபுல். நிறைய பேர் இருக்கீங்களா லைன்ல, சொல்லுங்கப்பா. Whenever I find someone. When you will find, ma'am? Maybe in Sairam College. Yeah. Who knows? Na iniki ipo interview pannom, appo kekkumbodhu avanga sonnanga ennala prerequisite. Nalla paattu paaduvingala? Bathroom singer. Ha? Paaduvingala? Bathroom singer. Bathroom singer avanga romba pidikum. One pass already there. Daily pallu valikuvingala? Kandipa kandipa. Okay, adum pass. Vera enna sonninga? Height la no mukkiyam kedaiyadhu. Dhoti vandu kattna ala style irukku, adhu nalla da irukku. No problem. Meesa nalla valaruma? Nalla nalla nallave valarum. No, I think he's almost there. Class la first or last? Last. Appo avanga enna sonanga, future vandu romba solid ah irkano, like kolandhengala neenga vandu enna padinga, worried about my kids. Ethana varshathile, which year are you in? Third year. Priya, po konjam kashtam da la sir, manage panikalam. So cute. Manage panikra. So ipo vandu unga ellarkume or bayangaramana or opportunity naga kudukuru. Sorry, ore idu na idu panikalama. Idhukku munadi or chinna or request. விஜய் வந்து அச்சி பூச்சி பாட்டு பாட போறாரு. எஸ். சாரம் கூட சேர்ந்து பாடுங்க. ஓகே. சூப்பர். 1 2 3 4. அச்சி பூச்சி கதை கிச்சி மஜா கி பாட்டச்சு. லிசா பசா மல்லா குஸ்கா கட்டா மிட்டா ஸ்கச்சு. சோ சோ சோக்குமா கிர்கல் புட்டா பிரேக்குமா கைலாசம் போய் வரு பஸ்கச்சு ரொம்ப சார்ப்புமா உதாவுதும் புள்ளை கலாஸ் கச்சா பார்த்தா அல்லுமா புள்ள கொண்டு பார்த்தா கச்சு மனசு கோல்டுமா. இன்னொரு பாட்டு இருக்கு சார், அதுவும் தமன் தான் கம்போஸ் பண்ணிருக்காரு. ஆனா பாடுனாங்கன்னு தெரியுமா? பாடுனது இல்ல, ட்ரீம்ஸ் பத்தி ஒரு பாட்டு சார். ட்ரீம்ஸ் பத்தி நாங்க எல்லாரும் அவ்வளவு ரசிச்சு கேட்டோம். கனவேன்னு நம்ம எல்லாரும் இவரை தான் நினைப்போம். அவர் நம்மள பார்த்து பாடினாருனா எங்களுக்காக சார் ஒரு ரெண்டு லைன் ஆகுது ப்ளீஸ். கனவே கனவே புது கனவே விழிக்கும் போதும் வரும் கனவே மனம் பறவை போலவே சிறகை விரித்து பறக்குதே தனியே தனியே தொலைகிறேனே தொலைவில் தூரல் நனைகிறதே மனம் மழைய நனைய தோன்றுதே திருவிடகி போகுதே. Sorry, ரொம்ப பேட். So I'll stop. Super sir. Excellent, excellent. Thank you so much. வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் நாங்க கொடுக்க போறோம். அதாவது காலேஜ் ஸ்டூடண்ட்ஸா ரொம்ப விரும்பி கேட்டாங்க. சோ தமன்னா மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் கேர்ள், அவங்க வேற சொன்னாங்க இப்பலாம் என்ன யாருமே ப்ரோபோஸ் பண்றது இல்லன்னு. சோ அவங்களுக்கு இந்த டாஸ்க் வந்து ரொம்ப என்ஜாயபிளா இருக்கும் நினைக்கிறோம். உங்களோட படங்கள்லயே ஒவ்வொரு கேரக்டரும் எவ்வளவு வித்தியாசமா இருக்கும்னு மக்களுக்கே தெரியும். சோ நாங்க ஒவ்வொரு கேரக்டரா சொல்லுவோம் சார், அந்த கேரக்டரா நீங்க வந்து தமன்னாக்கு ஐ லவ் யூ சொன்னீங்கனா எப்படி இருக்கும்னு நாங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். இது ஒரு ஆக்டிங் வொர்க் ஷாப் மாதிரி எனக்கு தோணுது. டாஸ்க் கம்மி ஆக்டிங் வொர்க் ஷாப் எதுக்கு மாறு? சியா வந்தாலே ஆக்டிங் தானே, நாங்க எல்லாருமே பாக்கணும்னு ஆசைப்படுவோம். கஷ்டம், வில் ட்ரை. ஓகே, இதை ட்ரை பண்ணலாம். முதல்ல வந்து ஸ்கெட்ச், அவங்களுக்கும் பழகிருக்கோம். சோ ஸ்கெட்சாவே ஸ்கெட்ச் வந்து ஜஸ்ட் நார்மல் இதில். ஸோ ஐ சே ஸ்கெட்ச் போட்டால் ஸ்கெட்ச் எப்போ மிஸ் ஆகுது. ஸோ மிஸ் ஆனால் மட்டும் சொல்ல மிஸ் தமிழோட
அண்ட் சார் அடுத்தது அம்பி ஸ்டைலில் பண்ணி காமிங்க சார். அம்பி ஸ்டைலில் நோக்கு என்ன பிடிக்கலையா? நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், இத்தனை மணிக்கணக்காக நான் இங்கே உன் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கேன், நீ அந்தாலேயே பார்த்துட்டு இருக்கே, என்ன கண்டுக்கிறதே இல்லை, அந்த மிஸ் கூட என்ன பார்க்குறா, நீ மட்டும் பார்க்க மாட்டேங்கிற, ஏன் அது? அடுத்தது கிருஷ்ணா சார். கிருஷ்ணா கிருஷ்ணா எனக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. ஓகே சார், நெக்ஸ்ட் அன்னியன் ஸ்டைல். அன்னியன் ஸ்டைல் என்ன ரோப் பண்ண போறியா இல்லையா? அஞ்சு தடவை லவ் பண்றேன்னு சொன்ன தப்பா? அஞ்சு கோடி பேர் அஞ்சு தடவை லவ் பண்றேன்னு சொன்ன தப்பா? அஞ்சு கோடி பேர் அஞ்சு கோடி தடவை லவ் பண்றேன்னு சொன்ன தப்பா? அப்புறம் ஏன் வெயிட் பண்ற சார்? லாஸ்ட் ஃபைனல் லவ். லவ்வா? ஐயோ தமனா, வெல்கம் டு மை வேர்ல்ட். எனக்கு என்னன்னா உங்களை, ஆக்சுவலி நான் அவங்கள ப்ரப்போஸ் பண்ணுறது விட அவரை ட்ரை பண்ணிட்டா. Ladies and gentlemen, the biggest round of applause for the most versatile actor in South Indian film industry. Thank you. ஸோ இவ்வளோ சூப்பராக போயிடுச்சு. தமிழா மேம் மட்டும் எதுவும் பண்ணாமல் இருந்தால் நம்மளுக்கு எல்லாம் கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் ஆகுதுல்ல சார்? பாவம், அவங்களையும் கஷ்டப்படும். அவங்க பாட்டு பாடினா கொஞ்சம் நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்ணும். தமிழா மேம் எல்லாருக்காகவும் ஒன் சாங் ப்ளீஸ். ஐ கான்ட் சிங் யெட். I'm like bathroom singer. Like, who was the bathroom singer there? I'm like him. So, I can't sing. But I can dance. Oh, super. 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 But I want to dance with one of these lovely ladies here. Okay. Evlo alaga sari potittu inge vandirukanga, ukandirukanga. So, I want company. நினைக்கிறாரு ஓ போடுங்க, அந்த சைட் பெட்டரா இருக்கு, ஓ போடுங்க. இவங்க ரொம்ப பாவமா இருக்காங்க. நாச்சியான் ஓ போடுங்க, அவங்க ஓ வேற மாதிரி இருக்கு, ஓ போடுங்க. யார் மேம் பெஸ்ட்? இந்த பக்கம் பெஸ்ட் இல்ல, சாரி. நெக்ஸ்ட் சியா சார், சினிமால பண்ற இந்த விஷயங்களை யூ ஹேவ் டு ஆர்டர் இட். லைக் உங்களோட பிரெஃபரன்ஸ் என்னன்னு நீங்க சொல்லணும். நடிப்பு, பாடுறது, டப்பிங் ஆர்டிஸ்ட். As an actor, as a singer, as a dubbing artist, சியாந்த உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நடிக்கிறது, டப்பிங், சிங்கிங். நீங்க அடிக்கடி முணுமுணுக்கிற ஒரு பாடல்னா நீங்க எதை சொல்லுவீங்க? அடிக்கடி இப்போ கொஞ்ச நாளாவே தள்ளி போகாதே. தள்ளி போகாதே, ஏனையும் தள்ளி போக சொல்லாதே. Amazing sir, amazing. சியான் சொல்லும்போது ஆன் ஸ்கிரீன் ஹீரோ மட்டும் கிடையாது, எல்லாருமே வந்து உங்களை ஒரு சூப்பர் ஹீரோவா தான் பாக்குறாங்க. பட் சியானுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஆன ஒரு சூப்பர் ஹீரோனா நீங்க என்ன சார் சொல்வீங்க? நீங்க தோனி. வா, எனக்கு உலகத்துல சினிமா நடிகர்கள், பாலிடிஷியன் யார் எல்லாருமே இருக்காங்க, பட் எனக்கு தோனி தோனி தோனி, கேப்டன் கூல். எனக்கு தோனி தான் தலைவர். சூப்பர். நீங்க உங்க லைஃப்லயே
சாப்பிட்ட விஷயங்கள்ல ரொம்ப வியர்டான ஒரு விஷயம். நீங்க இதுக்கு சாப்பிட்டதுலயே ரொம்ப வியர்டான இந்த ஒரு விஷயத்தை சாப்பிட்டிருக்கேன்னு நீங்க என்ன சொல்லுங்க? எல்லாத்தையுமே சாப்பிட்டிருக்கேன். ஸ்கூல்ல வந்து போர்டிங் ஸ்கூல்ல படிச்ச அப்ப வந்து இந்த தாய் பசங்கள்லாம் வந்து எதாவது சாப்பிட கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒரு கோல்டன் இது மாதிரி நல்ல சிப்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க, எல்லாரும் சாப்பிட்டோம். கடைசியில் பார்த்தா அது பாம்பு கறின்னு சொன்னான். ஸோ அது ஆனால் நல்லா இருந்துச்சு. சாரி, பாம்பே சிப்ஸா சாப்பிட்டீங்களா? ஆமா, பாம்பே சிப்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனா வெரி குட் சார். அதுக்கு அப்புறம் சாப்பிடல, தப்பா எடுத்துக்காத. லைஃப்ல சியா சார் ரொம்ப பயப்படுற ஒரு விஷயம், சின்ன வயசுல இருட்டு சாவு பத்தி நான் நினைச்சதே பயந்தது இல்லை. பட் இப்போ எங்க தந்தை காலமாயிட்டார். அது அப்போ நினைக்கிற போது கொஞ்சம் அது ஒரு ஏன் அப்படி ஒரு இருக்குன்னு நினைக்கிற போது பயமா இருக்கு. இப்போ இருக்கிற உங்களோட கரண்ட் காம்படிட்டிவ் ஹீரோஸ் கிட்ட இருந்து ஒரு விஷயம் நீங்க திருடலாம்னா யாரு கிட்ட இருந்து என்ன விஷயம் நீங்க திருடணும்னு இருப்பீங்க? தல கிட்ட இருந்து என்ன திருடலாம்? என்ன திருடலாம்? சரி, தலையோட பைக். தலையோட பைக், சூப்பர். பாவம் விஜய், என் ஃப்ரெண்ட் விஜய். என்ன திருடலாம்? விஜய் கிட்ட இருந்து டான்ஸ். 2017 as a father உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்கா இருந்திருக்கும்ல சார்? ஏனா உங்க பொண்ணோட கல்யாணமும் நடந்துது, உங்க பையனோட என்ட்ரியும் சினிமால டிக்ளேர் ஆச்சு. சோ ஹவ் இஸ் தட்? கேன் யூ ஷேர் சம்திங் வித் us? ரியலி நைஸ். ரொம்ப பெருமையா இருந்துச்சு. ஏனா எப்பவுமே நம்ம ஒரு சின்ன குழந்தையா இருந்து பாத்திய மடியில என் கூட இருந்துட்டு அவ சொன்ன முதல் வார்த்தை அப்பா, இவனும் சொன்ன முதல் வார்த்தை அப்பா, அம்மான்னு கூட சொல்ல. சோ அப்படி இருந்து வளர்ந்து தென் கல்யாணம் ஆகி கொடுக்கற போது கொஞ்சம் வெரி ஃபுல்ஃபில்லிங், வெரி ஹாப்பி. அண்ட் ஒரு அழகான ஒரு மாப்பிள்ள கிடச்சான். ஸோ அது இன்னும் ஒரு ஸ்வீட், ரொம்ப அருமையான ஒரு மாப்பிள்ள. அது ஒரு விஷயம். பையன் பற்றி பேசுகிற போது நிறைய பசங்க, லைக் சில பேருக்கு வந்து அவங்க பசங்க டாக்டர் பையன் வந்து லாயரை படிக்க ஆசைப்படலாம், அது அதுன்னு. என் பையன் என்ன மாதிரியே இருக்கணும், அவன் அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி, அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபி பிடிக்கும், அதே மாதிரி பாட்டு பாடுவான், அதே மாதிரி பெட்ஸோட இருப்பான், அதே மாதிரி நடிக்க ஆசைப்பட்டு அவன் சினிமாவில் வருதுன்னு நினைக்கிற போது எனக்கு ரொம்ப ஒரு ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. பட் உங்களை மாதிரி அவருக்கும் நிறைய சக்சஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் கிடைக்கணும்னு எங்கள் எல்லாருடைய விஷஸ் சார். தமன்னா, இப்போ உங்களுடைய ரேபிட் ஃபயர் தமன்னாவோட, ஐ திங்க் இது வந்து விக்ரம் அவரே ஆன்சர் பண்ணிட்டாரு. இப்போ தமன்னாவோட ட்ரீம் பாய்னா மூணு கேரக்டரிஸ்டிக்ஸ், இந்த மூணு விஷயங்கள் இருந்தே ஆகணும்னு நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணுறது என்னவா இருக்கும்? நல்ல குணம் இருக்கணும், காமெடி அப்பப்போ பண்ண, சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கணும்னு சொன்னாங்க. கரெக்ட். பாருங்க, சொல்கிற போதே அந்த வெக்கம் வந்துச்சு பார்த்தீங்களா, கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. வரல தென் டான்ஸ்லாம் ஆடணும்னு அவசியம் இல்லை, சமைக்க தெரியணும். ஏன்னா அவங்க அப்பப்போ சமைக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கணும் லாஸ்ட் கிளாஸில், டசன் மே சாரிப்பா சாரியோ, பட் அதர்வைஸ் எவ்ரி திங் இஸ் ஓகேனோ. யா, அண்ட் கொஞ்சம் பயந்தாங்கொழியாக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப அக்ரெசிவாகவும் இருக்கக்கூடாது. அப்புறம் சினிமா ஃபீல்டிலேருந்து வேண்டாம், இல்லை இல்லை இல்லை, எப்படி வேணாலும் இருக்கலாம், நோ ப்ராப்ளம். அவ்வளோதான் சொல்லுவோம். அண்ட் நார்த் இந்தியா வேண்டாமா, சென்னையிலேருந்து வேணும். சென்னையிலேருந்து அப்போ நிறைய பேர் இருக்காங்க ஆல்ரெடி, லைன் கட்டியாச்சு. அந்த மாதிரி ஒரு ட்ரீம் பாய் உங்களுக்கு கூட சீக்கிரம் கிடைக்கணும்னு எங்களுடைய விஷஸ். டெஃபினெட்லி. தமன்னா கிட்ட எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாம்பேலேருந்து வந்திருந்தாலும் தமிழ் கற்றுக்கிட்டு இன்றைக்கும் எங்கள் கூட வந்து ஒரு இன்டர்வியூக்கு வந்தாலும் சரி, அவ்வளோ அழகாக நீங்கள் வந்து தமிழ் பேசுவீங்க. பட் திட்டணும்னு சொன்னால் டக்குன்னு உங்களுக்கு தோன்ற தமிழ் வார்த்தை என்னவா இருக்கும்? போடா டே. என்னது? போடா டே. போடா டே. நல்லா இருக்கு. ஐ லைக் இட், ஐ லைக் இட். நான் எடுத்துக்கிறேன், ஐ ரியலி லைக் பண்ணுறேன். ஓகே, ஸோ இண்டஸ்ட்ரியில் இருக்க ஆக்ட்ரஸ்லேயே யார் ரொம்ப ஹாட்னு நினைக்கிறீங்க? ஸ்ருதி. ஸ்ருதி ஹாசன். யா. வாவ், உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நல்லா சொல்றீங்களா இல்ல? அப்படிதானா உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ல? ஓ சூப்பர். இப்போ நாங்க வந்து மூணு ஹீரோஸோட பேர் சொல்லுவோம், இவங்களோட பயோகிராபி எழுத போறாங்கன்னா அதுக்கு என்ன ஒரு டைட்டில் வைக்கலாம்னு நீங்க சஜஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? கொஞ்சம் ஃபன்னியா ஹியூமரஸா கூட இருக்கலாம். முதல்ல சியா. அன்ஃபர்கெட்டபிள். சோ பியூட்டிஃபுல். பிரபாஸ். பியாண்ட் பாஹுபலி. தனுஷ். தனுஷ் இஸ் a very good friend. ஸோ எல்லாரும் வந்துட்டு கமிட் ஆகிருப்பாங்க, கமிட் ஆனால் நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கும், அது சில டைம் அட்வான்டேஜஸ் கூட இருக்கும் இல்லையா? ஸோ பீங் சிங்கிள், வாட் யூ ஃபைண்ட் அட்வான்டேஜஸ்? யூ கேன் சைட் ஐடென்டிஃபை வென்எவர் யூ வாண்ட். ஸோ தட் இஸ் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் பீங். கண்ணாடி வேணுமா? கண்ணாடி எல்லாமே பண்ணலாம் பொண்ணுங்களுக்கு, அது அது ஓகே. ஓகே, ஆமாம். தட்ஸ் தி ஒன்லி குட் பார்ட் அபௌட் பீங் கேர்ள் அண்ட் பீங் சிங்கிள். யா, ஸோ கேர்ள்ஸ் கேன் சைட் ஐடென்டிஃபை. நைஸ் நைஸ். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பீ தி ஃபைனல் க்வெஸ்சன். ஸோ எல்லாருமே கவனிச்சுக்கோங்க. ஆஸ் அன் ஆக்டர், உங்ககிட்ட இருக்கிற ஒரு விஷயம் விக்ரம் சார் கிட்ட இல்லன்னு நீங்க நினைக்கிறது? கண்டிப்பா அவங்களோட கூந்தல் இல்ல, டெம்பர். ரொம்ப ஷார்ட் டெம்பர்னா சார் ரொம்ப கூல். விஜய் சார் செட்ல வந்து யார் ரொம்ப வாலு? அவர்தான் வாலு. அவர்தான் வாலு. படம் டைரக்ட் பண்ணாரு, அவர்தான் வாலு. ஓகே गाइस, ஹேப்பி. ஓகே,
நாங்க கிளம்பலாமா?